சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாய இழைக்கப்பட்ட பதுவாவை பயந்துக்கோங்க. அவர் பெரிய கோட்டீஸ்வரனாக கவர்மெண்ட் கிடையாது, அவர் பெரிய பட்டப்படி படிச்சு கொண்டது கிடையாது, அவர் பெரிய நிபந்தனையும் கிடையாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே யமனுக்கு அனுப்புறாங்க. யமனுக்கு அனுப்ப சொல்ல அங்க யாரும் பெரிய தக்குவாதாரிகள் ஊருக்கல்ல அனுப்புனேன், வசிக்கிற ஊருக்கும் இல்ல கையேந்தினா துவா கபூலாக அந்த நேரம் அப்படி யாரும் அங்க இருக்கல்ல. இஸ்லாத்தின் பக்கம் தாவத்து கொடுக்கறதுக்கு அனுப்புறாங்க மாத் ரதியல்லாஹு. கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிவாளத்தை புடிச்சு கொண்டு பல விஷயங்கள் பேசினாங்க. இதுக்கு பின்னால என்ன வந்து சந்திக்க மாட்டீங்க, என்ன கபரை தான் சந்திப்பீங்க, என்ன சந்திக்க மாட்டீங்க, என்ன கபரை தான் சந்திப்பீங்க என்று சொல்லிட்டு அவர்களுக்கு தாவத் கொடுங்க. அந்த விடயங்களை நான் சொல்லிட்டு சொன்னாங்க. அநியாயம் இழைக்கப்பட்டவன் சாபத்தை பயந்துவாங்க, அவன் பதுவா சாபத்துக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் எந்த திரையும் இல்ல. அந்த ஸ்பாட் கபூல், யார பதுவாக்கு நீங்க ஆளாகிறாங்க வாதே, யார் அது மோமிங்களா முத்தகீங்களா முஸ்தஜாபு தாவாவா இல்ல அந்நியவர்கள் இந்த இஸ்லாத்துல வரல. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது வளவுட்டாங்க காபிரா, காபிராக இருந்தாலும் அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவன் அவனுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டா அவன் கையேந்திரான் அல்லாஹ் கபூச்சு. தாத்தாரிகளுக்கு வந்த அழிவு தெரியும். அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் பிதாயா வன்னிஹாயா எழுதும் பொழுது இதை எழுதுறதா முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சோதனை. எப்படி எழுதுறே, ஒரே நாள்ல 10,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க பாகுதாத்துல, ரத்த ஆரோடிட்டு குதிரைகள் ஒட்டாங்களா ரத்தத்துல வலிக்கு விழுந்தது. ஒரு பெண்மணி வந்து சொல்லுவாள், ஒரு முஸ்லீமை பார்த்து, நானே நீ இந்த கல்லுக்கிட்ட உன் கழுத்தை வச்சிட்டு இருந்தி, நான் வீட்டை வீடு கத்தி எடுத்துட்டு வாரு. இவர் தலையை தூக்கி கேட்க மாட்டாரு, ஏன் என்ன கொலை செய்ய போறாய், நான் என்ன உனக்கு செஞ்சேன் என்று கேட்கக்கூட சக்தியற்ற கோழைகளாக அல்லாஹ் மாத்தினான். காரணம் என்ன, ஒரு வியாபார கூட்டம், அண்டிய வியாபார கூட்டம், அவர்களுக்கு முஸ்லீம்கள் மோசடி செஞ்சாங்க, வியாபார கூட்டத்துக்கு மோசடி செஞ்சாங்க. அந்த ஜெங்கிஸ்கான் தலைவர் அந்த கூட்டத்துடைய மலைக்கு மேல ஏறி முஸ்லீங்கள் ரொட்டு முஸ்லீங்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சா, அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சா அதுக்கு வந்து அடிதான் தாங்க. கொஞ்சம் யோசிங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவன் துவா பதுவா எப்படி போகுதுண்டா, அஞ்சு நேரம் தொழக்கூடிய அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய தாஜ தொழக்கூடியவன் இவனுக்கு அநியாயம் செஞ்சு கையேந்தா நிலம் என்ன தப்பேல்வா, தாஜத்துடைய அல்லாஹ் கேட்கிறான் என்று கேட்கக்கூடிய யாரும் இல்லையா, நான் கொடுக்க ரெடி. அவன் இருக்கிறான் கைய யாருலாம் இந்த பணத்தை எடுத்து மோசடி செஞ்சா, என்னை ஏமாத்தி போட்டா, என்ன நாலு பேருக்கு முன்னாடி தலை கேட்டலாம், என்ன சீரழிச்சு போட்டா, யாருலாம் நீ பார்த்துக்கோ என்று கை ஏந்துனா எங்கட நிலவு என்னவோ, எங்கட நிலவு என்னவோ சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்கணும். அந்நியாயத்துக்கு வார தண்டனை லேசானதில்லை. சகோதரர்களே, ரெண்டு மனைவி மாடுகள் உள்ளவங்க ஒரு மனைவியோட நல்லாணத்தை மத்தவங்களோட மோசமா, இது அநியாயம். அந்த மனைவியோட பிள்ளையோட நல்லா நடக்கிற இந்த மனைவியோட பிள்ளையோட மோசமா, அது அநியாயம். நமாண்டி பஷீர் பிரதி எல்லாம் வாங்குவாங்குவா சல்வாசு வாரான், அவங்க என்ன செஞ்சாங்க, நுமா ரோதி அல்லா வாங்க பஷீர் ரோதி அல்லா வாங்க நுமார வாப்பா, இவங்களுக்கு ஒரு அடிமையை கிஃப்டா கொடுத்தான். அந்த காலத்துல அடிமை விற்கப்படக்கூடிய ஒரு பொருள். அவங்களோட உமா சொன்னாங்க, மத்த
மற்ற பிள்ளைகளும் இருக்குது, இங்க இவருக்கு மாத்திரம் கொடுக்கறீங்க, மற்ற பிள்ளைகள் எல்லாம் குழம்ப போகுதோ. நீங்க இந்த செய்யற செயலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியா வச்சு இந்த வேசியத்தை முடிச்சு விட்டீங்கன்னா பிரச்சனை வராது. இவர் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நஹல்து வலதி, என்னோட பிள்ளைக்கு இந்த அடிமையை நான் கிஃப்டா கொடுக்க போறேன். என் மனைவி சொல்றா உங்களுக்கு சாட்சியா இருக்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க எல்லாரோடையும் நீதமா நடக்கிறத விரும்புறீங்களா? ஆமாயா ரசூலல்லாஹ். அப்ப நீங்க மத்த பிள்ளைகளுக்கும் இப்படி கொடுக்குறீங்களா? இல்ல, எனக்கு இந்த அடிமலா இருக்கு கொடுங்க, இந்த மத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்ல. சொன்னாங்க, ஆல்மார் என்ன வந்துட்டு வேற ஒருத்தர மாறி ஒரு காலம் இந்த அநியாயத்துக்கு சாட்சி சொல்ல மாட்டேன், இந்த பாவத்துக்கு இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். பிள்ளைகளுக்கு மத்திய நீதம் இல்லாம நடக்கிற அநியாயம், ஒரு பிள்ளையோட ஒரு மாதிரி, மூத்த பிள்ளையோட ஒரு மாதிரி, கடைசி பிள்ளையோட ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளையோட ஒரு மாதிரி, ஆம்பளை பிள்ளையோட ஒரு மாதிரி, உயிரோட இருக்கிறதுல நீதமா தான் நடக்கும். அன்பு செலுத்துறதுல இருந்து பிள்ளைகளோட நீதமா இருக்கும் சகோதரர்கள். எல்லாருடைய